அனைவருக்கும் வணக்கம் மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி ஸோ அதாவது மத்திய அரசு ஊழியர்களுக்கான ஜூலை மாதத்திற்கான அகவிலைப்படி அறிவிப்பு எப்போது இருக்கும் மற்றும் அவர்களுக்கான அரியர் தொகையும் வந்து வழங்கப்படப்போகிறதா சொல்லியிருக்காங்க அது என்ன தகவல் அதை பற்றின முழு விவரம் என்ன எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ ஸ்கிப் பண்ண நம்ம கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் சென்ட்ரல் மற்றும் ஸ்டேட் கவர்மெண்ட் சம்மந்தமான ஆள் அப்டேட்ஸ் போட்டுருவோம் அது மட்டும் இல்லாமல் பென்ஷன் சம்பந்தப்பட்ட முக்கியமான அப்டேட்ஸும் இருக்கும் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கான அகவிலைப்படி சம்பந்தமான அறிவிப்புகள் வரும் என ஊழியர்கள் மிகுந்த ஆர்வத்துடன் வந்து காத்துட்ருக்காங்க ஸோ நவராத்திரி பண்டிகையில் அகவிலைப்படி அதிகரிப்பை அரசு அறிவிக்கும் இதன் கீழ் டிஏ நான்கு சதவீதம் அதிகரிக்கக்கூடும் ஸோ இதனால் வந்து ஓய்வூதியம் பெறுபவர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் இந்த அதிகரிப்பின் வரம்பில் வந்து இருப்பாங்க மேலும் இது ஜூலை ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் நடைமுறைக்கு வரும் அதாவது முன் தேதியிட்டு வழங்கப்படும் பண்டிகைகளுக்கு முன்னதாகவே அகவிலைப்படி அறிவிப்பதன் மூலம் நாட்டில் ஒரு கோடிக்கும் அதிகமான மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களின் தேவைகளை கருத்தில் கொண்டு அகவிலைப்படி கூடிய விரைவில் அரசு தரப்பிலிருந்து அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது கடந்த சில ஆண்டுகளாகவே வந்து நவராத்திரி பண்டிகையை முன்னிட்டு அரசு டிஏ மற்றும் டிஆரை வந்து உயர்த்தி அறிவித்து வருகிறது மேலும் இந்த நேரத்தில் பணியாளர்களின் மொத்தமாக பெறுவதால் பொருளாதாரம் ஏற்றம் பெறுவதற்கான வாய்ப்பும் அதிகரிக்கிறது ஸோ இது போன்ற சூழ்நிலையில் இம்முறையில் அக்டோபர் பதினைந்துக்கு உள் அல்லது பதினைந்துக்கு பிறகு எப்போது வேண்டுமானாலும் அகவிலைப்படியை வந்து உயர்த்தி மத்திய அரசு அறிவிக்க வாய்ப்புள்ளது என்று கூறப்படுகிறது ஸோ மறுபுறம் ஐந்து மாநிலங்களோட சட்டசபை தேர்தல் தொடர்பாக தேர்தல் ஆணைய அறிவிப்பு எப்போ வேணாலும் வந்து வெளிவரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதற்கு முன்பு அரசு இந்த அறிவிப்பை வெளியிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கான அகவிலைப்படி அதிகரிப்பின் மூலம் அதி அரியற் தொகையும் ஊழியர்களுக்கு வந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது ஸோ தொழில்துறை தொழிலாளர்களுக்கான புதிய நுகர்வோர் விலை குறியீட்டின் பிரகாரம் அகவிலைப்படி கணக்கீடு செய்யப்படுகிறது ஸோ மத்திய அரசு ஊழியர்களுக்கு நான்கு சதவீதம் அதிகரிக்கும் பட்சத்தில் நாற்பத்தி ரெண்டிலிருந்து நாற்பத்தி ஆறு சதவீதமாக வந்து உயரும் ஸோ ஜூலை ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் நடைமுறைக்கு வரும் அகவிலைப்படி அதிகரிப்புக்கான அறிவிப்பு இந்த மாதம் வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்நிலையில் அதிகரிக்கப்பட்ட டிஏ அக்டோபர் மாத சம்பளத்துடன் வரும் இது மட்டுமின்றி ஜூலை முதல் செப்டம்பர் வரை அதாவது ஜூலை ஆகஸ்ட்டு செப்டம்பர் வரையிலான இந்த அகவிலைப்படி அதிகரிப்புக்கான அரியர் தொகையும் ஊழியர்களுக்கு இந்த அக்டோபர் மாத சம்பளத்துடன் சேர்ந்து கிடைக்கும் ஸோ இதனால் வந்து ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் கணக்கில் வந்து ஒரு பம்பரான அமௌண்ட் வந்து அவங்களோட